காலமாக மக்களும் நிறைவேந்து கொண்டிருக்கின்ற அதை கருத்தில் கொண்டு நேற்று நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்கள் சிங்கப்பூரில் இருந்தபொழுதும் சரி இருந்த நாட்களாக நேற்று சிங்கப்பூரிலிருந்து ஜப்பானுக்கு கிளம்புவதற்கு முன்பாகவும் தொலைபேசியை தொடர்பு கொண்டு என்ன முடிவெடுத்திருக்கின்றார், என்ன வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் பிள்ளைகளுக்கான அந்த பள்ளிக்கூடம் திறக்கிறதுல வந்து அது என்ன முடிவு செஞ்சுருக்கிறீங்க, பிள்ளைங்களுக்கு எந்த விதத்திலும் அவருடைய உடல்நலம் பாதிக்காத வண்ணம் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். இன்றைக்கு காலையும் அதே போன்று ஜப்பான் நாட்டிலிருந்து தொலைபேசி மூலம் என்ன முடிவு செய்திருக்கிறார்களா என்று கேட்டாங்க. ஏற்கனவே நேற்று 5 மணிக்கு நம்ம ஜூம் மீட்டிங் எல்லா சிஓஸ்டையும் நாங்கள் வந்து கருத்துக்களை கேட்டிருக்கோம். உண்மைதான், திருவண்ணாமலை, வேலூர் மாவட்டம், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கரூர் இந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற நம்முடைய சிஓஸ் வந்து சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா, யாரும் ரிப்போர்ட்டாக இது வரைக்கும் வந்து மாற்றி வைக்கணும் பேரண்ட்ஸ் சைட்லேருந்து யாரும் சொல்லவில்லை என்று சொன்னாலும் அதோட வெயிலோட தாக்கம் அதிகமாகத்தான் இருக்கின்றது. மாணவ செல்வங்கள் வந்து இந்த டயத்தில் வந்து பள்ளிக்கூடத்துக்கு வந்தார்கள் சொன்னால் வகுப்பறையில் அமர்வதே வந்து மிக சிரமமாக இருக்கும் என்கிற கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அதை முதலமைச்சரோட கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கின்றோம். முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு வந்து சிஎஸ் வந்து பேசிட்டுருக்கோம். காலையே நம்மளுடைய சீஃப் செக்ரட்டரியும் நம்முடைய பிரின்சிபல் செக்ரட்டரியும் இது விஷயமாக நான் வந்து ஆலோசனை நடத்திவிட்டு தான் இங்கே வந்திருக்கின்றேன். ஆக அவர்கள் சொல்லியிருக்கின்ற தேதியை முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று 2 தேதிகள் சொல்கிறோம். அந்த தேதியை முதலமைச்சர் எதை இறுதி செய்கிறாரோ அதற்கான அறிவிப்பு மிக விரைவில் கொண்டு வர இருக்கிறது என்கின்ற கேள்விகள் தொடர்ந்து ஒரு வார காலமாக மக்களும் நிறைவேந்து கொண்டிருக்கின்றது. அதை கருத்தில் கொண்டு நேற்று நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்கள் சிங்கப்பூரில் இருந்தபொழுதும் சரி இருந்த நாட்களாக நேற்று சிங்கப்பூரிலிருந்து ஜப்பானுக்கு கிளம்புவதற்கு முன்பாகவும் தொலைபேசியை தொடர்பு கொண்டு என்ன முடிவெடுத்திருக்கின்றார், என்ன வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் பிள்ளைகளுக்கான அந்த பள்ளிக்கூடம் திறக்கிறதுல வந்து அது என்ன முடிவு செஞ்சுருக்கிறீங்க, பிள்ளைங்களுக்கு எந்த விதத்திலும் அவருடைய உடல்நலம் பாதிக்காத வண்ணம் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். இன்றைக்கு காலையும் அதே போன்று ஜப்பான் நாட்டிலிருந்து தொலைபேசி என்ன முடிவு செய்திருக்கிறார்களா என்று கேட்டாங்க. ஏற்கனவே நேற்று 5 மணிக்கு நம்ம ஜூம் மீட்டிங் எல்லா சிஓஸ்டையும் நாங்கள் வந்து கருத்துக்களை கேட்டிருக்கோம். உண்மைதான், திருவண்ணாமலை, வேலூர் மாவட்டம், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கரூர் இந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற நம்முடைய சிஓஸ் வந்து சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா, யாரும் ரிப்போர்ட்டாக இது வரைக்கும் வந்து மாற்றி வைக்கணும் பேரண்ட்ஸ் சைட்லேருந்து யாரும் சொல்லவில்லை என்று சொன்னாலும் அதோட வெயிலோட தாக்கம் அதிகமாகத்தான் இருக்கின்றது. மாணவ செல்வங்கள் வந்து இந்த டயத்தில் வந்து பள்ளிக்கூடத்துக்கு வந்தார்கள் சொன்னால் வகுப்பறையில் அமர்வதே வந்து மிக சிரமமாக இருக்கும் என்கிற கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அதை முதலமைச்சரோட கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கின்றோம். முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு வந்து சிஎஸ் வந்து பேசிட்டுருக்கோம். காலையே நம்மளுடைய சீஃப் செக்ரட்டரியும் நம்முடைய பிரின்சிபல் செக்ரட்டரியும் இது விஷயமாக நான் வந்து ஆலோசனை நடத்திவிட்டு தான் இங்கே வந்திருக்கின்றேன். ஆக அவர்கள் சொல்லியிருக்கின்ற தேதியை முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று 2 தேதிகள் சொல்கிறோம். அந்த தேதியை முதலமைச்சர் எதை இறுதி செய்கிறாரோ அதற்கான அறிவிப்பு மிக விரைவில் கொண்டு வர இருக்கிறது. கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் எப்போது திறக்கப்படும் என்பது தொடர்பாக 2 தேதிகள் முடிவு செய்து முதலமைச்சரிடம் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும், அதில் 1 தேதியை முதலமைச்சர் முடிவு செய்வார் என்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்திருக்கிறார். அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்த்தோம்.